சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயங்கள் பாரப்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை என்றோ அதை தடுக்கிறோம் என்றோ செய்யப்படுகிற பொய் பிரச்சாரத்தை நான் முற்றுமாக நிராகரிக்கிறேன். தற்போது இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்துக்கு இணங்காமல் இருக்கிற காரணத்தினாலே அது செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பாதுகாப்பு சபையினூடாக இதனை அணுகுவது மிக மிக கடினமான காரியம். இன்னொரு வகையிலே சொன்னால் அது முடியாத ஒரு விடயம் என்பது எங்களுடைய சிந்தனை. அது யார் அப்படி சொன்னது? அது செய்ய முடியும். தமிழ் மக்களுடைய தலையிலே மிளகாய் அரைக்கிறார்கள் என்று சொல்லுகிற விண்ணாதி விண்ணர்கள் முடிந்தால் அதனை செய்யட்டும். அதை செய்வதிலே எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. விண்ணாதி விண்ணர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் இருந்த ராஜ்யங்கள் மக்கள் புரட்சியினால் வேரோடு புடுங்கி எறியப்பட்டதை உங்கள் எல்லோரும் நீங்களும் நாங்களும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு விடயம், அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்றால் எடுத்து செல்ல முடியாது என்று சொன்ன நீங்கள் இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது யாராவது வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டதை 2017 காலநடிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம், வேண்டுமா இல்லையா என்ற ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே கௌரவ சுமந்திரன் அவர்களை இதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள் சொன்ன பொழுது நீங்களாம் அவ்வாறு ஆணையாளர் சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே நீங்கள் செய்ய முடியாது என்பதை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். இதைவிட இப்பொழுது கூட இந்த புதிய ஆணையாளருடைய அறிக்கையிலே இனப்படுகொலை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது.